கனவு. ராதா ஒரு சிறிய கிராமத்தில் வசித்த சிறுமி. அவள் மனதில் நிறைய கனவுகள் இருந்தன. இரவு அவள் தூங்கும் போது அவளது கனவுகள் அவளை ஒரு மாய உலகத்திற்கு அழைத்து செல்லும். ஒரு மாலை ராதா மிகவும் பரிதாபமாக இருந்தாள். நான் என்னால் என்னவாக முடியும் என சிந்தித்தாள். அவளது அம்மா அவளை ஆறுதல் கூறி, ராதா, கனவுகள் எப்போதும் நம் வாழ்வில் நடக்கின்றன என்றார். அன்று இரவு ராதா கனவு கண்டாள். அந்த கனவில் அவள் ஒரு பெரிய நகரத்தில் இருந்தாள். அவள் ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அடைந்தாள். நூலகம் முழுவதும் நூல்களால் நிரம்பி இருந்தது. அங்கு நுழைந்தவுடன் அவள் ஒரு பழைய புத்தகம் கண்டாள். இந்த புத்தகம் என்னை ஒரு அற்புத உலகத்திற்கு அழைத்து செல்லும் என்றாள். புத்தகத்தை திறந்தவுடன் ஒரு வித்தியாசமான மாயநூல் வந்தது. அவள் அந்த மாயநூலில் நுழைந்தாள். அங்கே வண்ணமயமான பறவைகள், பிரம்மாண்டமான மரங்கள் மற்றும் கலங்கள் காணப்பட்டன. அவள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். அந்த உலகத்தில் அவள் பெரிய அளவிலான அறிவியல் கண்டுபிடிப்புகளை செய்தாள். அவள் தன்னுடைய அறிவுடன் பலருக்கும் உதவினாள். அதனால் அவளை அனைவரும் வாழ்த்தினர். அவள் கனவு முடிந்ததும் ராதா விழித்தாள். நான் கனவில் காண்பதை நனவாக மாற்ற வேண்டும் என்றாள். அவள் தன்னுடைய திறமையை நம்பி புத்தகங்களை படித்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாள். அவள் படிப்பதற்கும் ஆராய்ச்சியையும் விடாமல் பல முன்னேற்றங்களை எட்டினாள். அவள் கண்டுபிடிப்புகள் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. அவள் எப்போதும் கனவுகளை நனவாக்கும் முயற்சியில் இருந்தாள். அதனால் ராதா தனது கிராமத்தில் மட்டுமின்றி முழு நாட்டிலும் புகழடைந்தாள். அவன் கனவுகள் நனவாகியதோடு பலருக்கும் உதாரணமாகும். இந்த கதை நம் கனவுகளை நம்பி அதை நனவாக்கும் முயற்சியை செய்யும் முக்கியத்துவத்தை விளக்குகிறது. கனவுகள் எப்போதும் நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும்.